ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இது நம்ம விவசாய மியூசியம். இந்த வீடியோவில் நம்ம மாம்பழத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வித்தியாசமான கிரேப் மாம்பழத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாம்பழம் கோடையில் நல்லாவே கிடைக்கும். இது சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம விவசாய மியூசியம் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, மாம்பழத்தை சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்குது. அது என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா தெரிந்துக்கொள்ளும். முதலாவது, மாம்பழத்தில் நார் சத்து அதிகமாக இருக்குது. நார் சத்து எதற்காக பயன்படுது அப்படின்னா, நம்ம குடலையும் குடலை சுற்றி உள்ள பகுதியையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவுது. நம்ம குடலையும் குடலை சுற்றி உள்ள பகுதியும் சுத்தமாக வைத்துக்கொள்ளும் போது அல்சரு, வயிறில் ஏற்படுற கேஸ் பிரச்சனைகள்லேருந்து நல்ல ஒரு தீர்வை இந்த மாம்பழம் கொடுக்குது. ரெண்டாவது சிறப்பான சம்பவம் என்னென்னா, இந்த மாம்பழத்தில் இரும்பு சக்தி அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்போது எந்த ஒரு நோய்களும் ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ணாது. அதனால் இந்த மாம்பழத்தை சாப்பிடலாம். மூணாவது ஒரு செம்மையான மேட்ரு என்ன அப்படின்னா, இது கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பிணிகளுக்கு அடிக்கடி இரத்த சோகை பிரச்சனை ஏற்படலாம். இந்த இரத்த சோகை பிரச்சனையிலிருந்து நல்ல ஒரு தீர்வை இந்த மாம்பழம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல், அவங்க வயிற்றில் வளர்ற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி பவரை இந்த மாம்பழம் கொடுக்குது. அதனால் கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக மாம்பழம் சாப்பிடலாம். அவங்க ஏற்கனவே மாங்காய்கள் சாப்பிடுவாங்க, அது கூட பழங்களையும் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. நாலாவது சிறந்த மேட்ரு என்ன அப்படின்னா, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதிகமாக பால் உணர்வை தூண்டக்கூடிய சக்தி இந்த மாம்பழத்தில் இருக்குது. அதாவது, நரம்பு தளர்ச்சி பிரச்சனையோடு இருக்கிறவங்க இந்த மாம்பழத்தை சாப்பிடும்போது ஆண்மை குறைவு பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வை இந்த மாம்பழத்திலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐந்தாவது சூப்பர் மேட்ரு என்ன அப்படின்னு சொன்னால், இது ரத்த நாளங்களை நல்ல ஸ்ட்ரென்த்தை வைத்துக்கொள்ளுது. ரத்த நாளங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்போது ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கும்போது நமக்கு இருதய பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இருதயம் பாதுகாக்கப்படும் அப்படி சொல்கிறாங்க. இருதயம் பாதுகாக்கப்பட நம்ம மாம்பழத்தை சாப்பிடலாம். ஆறாவது செம்மையான மேட்ரு என்ன அப்படின்னு சொன்னால், இது கண் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது, இதில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி இதெல்லாம் நல்லாவே இருக்கிறதுனால கண் பிரச்சனை உள்ளவங்க, கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க இந்த மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நல்ல கண் பிரச்சனைகள் எல்லாமே நல்லா நீங்கி நல்ல பார்வை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழாவது மாம்பழத்தில் உள்ள நல்ல அருமை பெருமை என்ன அப்படின்னு சொன்னால், மாம்பழத்தில் மூளை வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது. குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது. அதாவது, நிறைய பேர் பயந்துட்டு குழந்தைகளுக்கு இது சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனால் நல்லா கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு நல்ல மூளை வளர்ச்சி அடையும், மூளை நல்ல பிரிஸ்காகவும் நல்ல துடிதுடிப்போடும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இதுலேருந்து ஈஸியாக சலதோஷமோ சளியோ எதோ பிடிக்காது. ஏன்னா இது கோடை காலத்தில் தான் அதிகமாக கிடைக்கும். இது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. அதனால் நீங்கள் குழந்தைகளுக்கு இதை தாராளமாக கொடுக்கலாம். எட்டாவது மேட்டர் என்னென்னா, இது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த மாம்பழத்தை ஜூஸ் பண்ணியோ அல்லது ஐஸ்கிரீமாவோ செஞ்சு சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்குது. மாம்பழத்தில் செய்யப்படுற ஐஸ் நல்லாவே ஃபேமஸ்ங்க. அதாவது, ஐஸ்கிரீமும் சரி குல்ஃபி ஐஸும் சரி மாம்பழத்தில் செய்யப்படுற ஃப்ளேவர்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். அதனால நீங்களும் மாம்பழத்தில் செய்யப்படுற ஐஸையோ மாம்பழத்தில் செய்யப்படுற வீட்டில் செய்து ஜூஸாவோ நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது மாம்பழத்தில் உள்ள எல்லா சத்துக்களையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் மாம்பழம் எங்கே கிடைத்தாலும் விடாதீங்க. அந்த கோடையில் அதிகமாக கிடைக்கும். அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த மாம்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்து நோயற்ற வாழ்க்கையை வாழ முடியும். அதனால் நீங்கள் நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்க முடியும், நல்ல இம்யூனிட்டி பவராகவும் இருக்க முடியும். எல்லா விதத்தில் சிறியவரும் சரி பெரியவருக்கும் சரி முதியவர்களுக்கும் சரி இந்த மாம்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. இந்த மாம்பழத்தை சாப்பிடும்போது நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல இனிப்பான மாம்பழங்கள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். பழுக்க வைத்து, அதாவது நல்ல பழுக்க வைத்து கிடைக்கிற மாம்பழங்கள் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. கல்லில் பழுக்க வைத்து கிடைக்கிற மாம்பழங்கள்லாம் வருது. நீங்கள் வாங்கும்போதே அது நல்ல மாம்பழம் அப்படிங்கிறத விசாரித்து வாங்குங்க. இல்லாட்டி தோப்புகளில் போய் நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது. அதனால் மாம்பழம் எங்கே கிடைத்தாலும் விடாதீங்க, கட்டாயம் வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் விவசாயம் விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. பை பை.